வணக்க மக்களே ரேஸன் அட்டகர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய ரேஸ் அட்டைகள் சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும்னு நினைச்சிக்கினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாய் மறந்துடாதீங்க நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட ரேஸ் அட்டைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட ரேஸ் நட்டை இருந்தாலுமே புதிதாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் ரேஸ் அட்டைக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க இதற்காண்டி அப்படின்னா உரிமை தொகை திட்டம் அப்படின்னு சொல்லி விண்ணப்பித்து அது நாப்பத்தி பேருக்கு ரேஷன் அட்டைகள் ரெடியாக இருக்கிறது இப்ப தேர்தல் வந்தனால அதை கொடுக்க முடியாத ஒரு சூழலில் தமிழக அரசு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ரேஷன் அட்டைகள் பூராவுமே பார்த்தீங்க அப்படின்னா தரம் பிரித்து வைத்திருக்கிறது நம்ம தமிழக அரசு அதாவது வந்து முப்பத்தி ஐந்து கிலோ அரிசி வாங்கக்கூடிய ரேஷன் கடைகள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஏ ஒய் அதுன்னு போட்டிருக்கும் அதே போல் என்பி கட்சி இல்லை பி கட்சி இந்த மாதிரி ரேஷன் தரம் பிரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதாவது பதினாறு கிலோ இருபது கிலோ அரிசி வாங்கக்கூடிய மக்கள் அப்படின்னு தரம் பிரிச்சிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை மட்டும் வாங்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் இருக்கிறது எதுவுமே வாங்காமல் அடையாள ஆவணமாக பயன்படுத்தக்கூடிய ரேஷன் அட்டைகளும் இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட சொல்லி அந்த முப்பத்தஞ்சு கிலோ அரிசி வாங்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லி அன்னை கரீப் கல்யாண் யோஜனா திட்டமானது மத்திய அரசால் தொடங்கப்பட்டது அன்னை கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே நீட்டித்து மத்திய அரசு உத்தரவு போட்டிருக்காங்க இது எதற்காண்டி அப்படின்னா மத்திய அரசு இந்த நபர்களுக்கு எடுத்து தனியாக கொஞ்சம் அரிசி பருப்புகளை இலவசமாக கொடுப்பாங்க அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இப்போ வந்து கொரோனா காலத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா சுண்டல் முத கொண்டு அனைத்து விதமான பொருள்களையும் தமிழக அரசு தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி ரெண்டுமே சேர்ந்து அன்னை கரீப் கல்யாண யோஜனா திட்டத்தின் மூலம் தான் முப்பத்தஞ்சு கிலோ அரிசி வாங்கி நபர்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு தகவல் அனைவருக்கும் தெரியும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போயுமே முப்பத்தஞ்சு கிலோ அரிசி வாங்குறோம் அப்படின்னா இரண்டு முறை கைரேக வைப்பாங்க எதற்காண்டா இரண்டு முறை கைரேக வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்று மாநில அரசுக்கும் இன்னொன்று மத்திய அரசுக்கும் அதாவது இருபது கிலோ மத்திய அரசு இருபது கிலோ வந்து மாநில அரசு தமிழக அரசு அப்படின்னா பதினைந்து கிலோ மத்திய அரசு கொடுப்பாங்க அந்த அன்னை கரிப் கல்யாண் யோஜனா திட்டத்தை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையானது போய்கிட்டு இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அது முப்பத்தஞ்சு கிலோ அரிசி வாங்கக்கூடிய நபர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன தகுதி இல்லாத நபர்கள் சொல்லி அவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அண்மையில் அறிவிப்பு கொடுத்தாங்க அதற்கு தான் நம்ம வந்து கைரேகையெல்லாம் வைக்கணும் குடும்ப உறுப்புகள் பூராமே கைரேகை வைக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவையும் போட்டிருந்தாங்க அதை எதிர்த்து மக்கள் பூராமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வறுமை கோட்டு கீழே தான் இருக்கிறேன் என்னுடைய பெயரும் நீக்கிட்டீங்க எங்களுக்கு பெயருக்கும் நீக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி தகவலுமே வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு ஒரு புகாரா பதிவு பண்றாங்க இதனை ஏற்ற மத்திய அரசு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருந்தால் நீங்கள் நேரடியாக உணவு வழங்கல் துறை அதிகாரிகள் அந்த அலுவலர் பார்த்தீங்கன்னா அங்க போய் உங்களுடைய பெயரை சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி தற்போது மத்திய அரசின் சார்பாக தகவலானது கொடுக்கப்பட்டிருக்கு நண்பா அதாவது பாத்தீங்க அப்படின்னா பிஎம் கரீப் கல்யாண் திட்டத்தின் தகுதியற்ற பலரின் பெயரை ரேஷன் இருந்து நீக்குவதாக மத்திய அரசு அறிவித்திருந்தது இதனால் பல குடும்பங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடைக்கவில்லை என புகார் எழுந்ததால் மீண்டும் அவர்கள் பெயர்களை சேர்க்க உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி ரேஷன் கார்டில் உங்கள் பெயரை சேர்க்க உணவு வழங்கல் துறை அலுவலகத்திற்கு நேரில் சென்று உரிய ஆவணங்களை கொடுத்து மறுபடியும் உங்கள் பெயரை இணைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலை மத்திய அரசின் சார்பாக கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கிறது மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ஒரு ஷேர் பண்ண பண்ணி மறந்துராங்க